தங்க ஏன் சீக்கிரம் மேக்கப் போடுங்க, நான் என்னங்க இந்த 1000 ரூபாய் கொடுக்கல. இல்லைங்க நீங்க வந்து என்னங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, நீங்க மேக்கப் போடுங்க வந்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இல்லைங்க 1000 ரூபாய் கொடுத்தாதான் நான் மேக்கப் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி நின்றுட்டேன். சரி கம்ப்ளீட்லி வந்து அந்த ஹீரோ வந்தாங்க, வந்து 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 நின்றுட்டு இருந்தேன். ஒரு 10:30 ஆச்சு. டக்குன்னு சொல்லி ஒயிட் அம்பாசிடரில் கார் ஃபாஸ்ட்டாக வந்து நின்னது. டோர் திறந்து அந்த ப்ரொடியூசர் கீழே இறங்கினாங்க. கீழே இறங்கிட்டு எடுத்த உடனே என்னடா நீ என்ன பெரிய பெரிய இதா, பெரிய ஆர்டிஸ்டா, பெரிய ஹீரோவா, இப்போ தான் வந்திருக்க, 4-5 படம் பண்ணியிருக்க, என்ன படம் கொடுக்கல, என்ன மேக்கப் போட மாட்டியா? ஆ உங்களெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கேன்டா ரோட்ல அலையண்டாதீங்கெல்லாம், கேரக்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போடா. நான் வந்து என்னங்க நீங்கள் தானே சொன்னீங்க, அதனால வந்து இருக்கிறேன் சொன்னேன். வீட்டுக்கு போக கேரக்டர் கிடையாது, சரி ஓகே கார் கொடுங்க. கார்லேயே போறேன் சொன்னால் கார் எல்லாம் கிடையாது, அதுக்கு நீ வாடகை கொடுக்கணும், நடந்தே போடும் அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட உண்மையாகவே பணம் கிடையாது, பாக்கெட்டில் பணம் வச்சுக்கல. இந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ணேன், இவ்வளவு அவமானப்படுத்தாரு சொல்லிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோல இருந்து அப்படியே நடந்து வர்ற செகண்ட் வீக் 16 வயதுல இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போஸ்டர் எல்லாமே நான் நடந்து இதே மைண்ட்ல ஓடுது. அந்த பஸ்ல போறவங்க எல்லாம் இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்குன்னு கேட்கிறாங்க. எனக்கு வந்து இப்படி நடந்து போயிட்டு இருக்கு, இதை பார்த்து சொல்றாங்க அப்படிங்கிறது என் மைண்ட்ல. பின்னாலே வரும் 4-5 பேர் ஏ பருட்ட இது எப்படி இருக்குன்னு வர்றாங்க. என் மைண்ட்ல எல்லாம் என்ன ஓடுதுன்னா, இதே கோடம்பாக்கம் ரோட்ல ஃபாரின் வண்டி எடுத்துக்கிட்டு அந்த கால் வந்து கால் மேல கால் போட்டு உக்காந்து இதே ஏவிஎம் ஸ்டோர்ல அதே ஃப்ளோர்ல வந்து போகலன்னு சொன்னா நான் ரஜினிகாந்தில் கரெக்டா வந்து 2.5 வருஷம் 2.5 வருஷத்துல வந்து ஏவிஎம் செட்டியாருக்கு வச்சிருந்த இட்டாலியன் ஃபியட் வண்டி 4.5 லட்சத்துக்கு வாங்கினேன். வெயிட் வண்டி வாங்கிட்டு புதுப்பேட்டை கார்டன் அங்கே வந்து அங்கே வண்டி நிற்க வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. அங்கே நிற்க வச்சுட்டு நம்ம முரளி என் ஃப்ரெண்டு கேட்குறாரு, என்னப்பா டிரைவர் இல்லை இந்தியன் டிரைவர் வேண்டாம், ஃபாரின் காருன்னா ஃபாரின் டிரைவர் தான் வேணும், இந்தியன் கார் தான் இந்தியன் டிரைவர், ஃபாரின் ஃபாரின் டிரைவர். எங்கே ஃபாரின் ஃபாரினால் எங்கே பிடிக்கிறது? அவர் 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஒரு 6 ஃபீட் ஆள் கொண்டு வந்தாங்க, ராபின்சன் அப்படின்னு பேர். அவர் கூலிங் கிளாஸ் போட்டே வந்தாங்க, ஆங்கிலோ இந்தியன். ஆமாம் எஸ் நீங்கள் டிரைவரு, பட் யூனிஃபார்ம் வேணும், கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே கலாக்கேந்திர ஆளுவர் பேர் ஆஃபீஸ் இருக்குது, அந்த டிரைவரே வர சொன்னேன். இவருக்கு வந்து நல்ல யூனிஃபார்ம் வித் பெல்ட் வித் ஷூ வித் கேப் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 8:00 8:30 ராபின் சார் ரிப்போர்ட்டிங் சார் அப்படின்னு சொல்லி ஓகே கமான் அப்படின்னு காது கிட்டே போய் பேச சார் வேற சீட்டிங் சார் ஃப்ரண்ட் சீட் ஆர் பேக் சீட் சார் பேக் சீட் எஸ் சார் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் தொப்பி கழுவிட்டு தொப்பி அப்படியே கழட்டி பாதி பெண்டாயி டோர் திறந்து ப்ளீஸ் சார் எஸ் அப்படி உட்காந்து உடறா வண்டியா அது ஏவிஎம் அதே ஃப்ளோர் அந்த ப்ரொடியூசர் வண்டி எங்கே கார் எங்கே அம்பாசிடர் நிற்க வந்தது அதே அங்கேயே அந்த வண்டி நிற்க வச்சு கீழே இறங்கி 555 சிகரெட் வண்டி சும்மா வண்டி மேலே கை வச்சுக்கிட்டு 2 சிகரெட் எல்லாம் வந்து அங்கே வந்து கம்ப்ளீட்லி இவர் யாரும் கவர்னர் வந்துட்டாங்கன்னு நினச்சிட்டாங்க.